அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 4/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். டெல்லி துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க அதிகாரம் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. டெல்லி துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க அதிகாரம் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ₹200 அதிகரித்துள்ளது மத்திய அரசு. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ₹200 அதிகரித்துள்ளது மத்திய அரசு. 2018-19 ஆண்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ₹1,550 1,750 உயர்வு. அமெரிக்காவின் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு அமைப்பின் தற்காலிக தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உத்தம் தில்லன் நியமனம். அமெரிக்காவின் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு அமைப்பின் தற்காலிக தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உத்தம் தில்லன் நியமனம். இதற்கு முன் இருந்த ராபர்ட் பாட்சன் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து உத்தம் தில்லன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐசிசி புகழ்பெற்ற வீரர்கள் பட்டியல் 2018. ராகுல் டிராவிட் இந்தியா, ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா, கீப்பர் கிளார்க் டெய்லர் இங்கிலாந்து, மூன்று பேரும் வந்து ஐசிசி புகழ்பெற்ற வீரர்கள் 2018 பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ஐசிசி புகழ்பெற்ற வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய வீரர்கள் இதுவரை யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கபில் தேவ் 2009 தேர்ந்தெடுக்கப்பட்டார், சுனில் கவாஸ்கர் 2009, பிஷன் சிங் பேடி 2009, அனில் கும்ப்ளே 2015, தற்போது ராகுல் டிராவிட் 2018 ஐசிசி புகழ்பெற்ற வீரர்கள் பட்டியலில் இணைந்துள்ளார். 2018 தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு விருதை பெறுபவர் மிலன் சங்கர் தாரே, இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2018 தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு விருதை பெறுபவர் மிலன் சங்கர் தாரே, மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். சுவாமிமலையில் தயார் செய்யப்படும் உலோக சிலைகளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சுவாமிமலையில் தயார் செய்யப்படும் உலோக சிலைகளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள அகர்தலா விமான நிலையத்தின் பெயரை மகாராஜா பீர் பிக்ரம் மாணிக்க கிஷோர் விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள அகர்தலா விமான நிலையத்தின் பெயரை மகாராஜா பீர் பிக்ரம் மாணிக்க கிஷோர் விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இவர் 1923 திரிபுரா மாகாணத்தின் மன்னராக இருந்தார். தேர்தல் நடத்தை விதி மீறல் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க சி விஜில் என்ற ஆப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதி மீறல் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க சி விஜில் என்ற ஆப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 2017-2018 நிதியாண்டில் இந்தியாவில் அதிக முதலீடு செய்யும் நாடுகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதலிடத்தை மொரிசியஸ் இடம் பிடித்துள்ளது. மொரிசியஸ் $594 கோடி முதலீடு செய்துள்ளது. இரண்டாம் இடம் சிங்கப்பூர், $1,218 கோடி முதலீடு செய்துள்ளது. மூன்றாம் இடம் நெதர்லாந்து, $280 கோடி. நான்காம் இடம் அமெரிக்கா, $210 கோடி. ஐந்தாம் இடம் ஜப்பான், $161 கோடி. வீட்டில் இருந்தபடியே வருவாய்த்துறையை சேர்ந்த மூணு சேவைகளான ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட இறப்பிட சான்றிதழ்களை பெறும் வகையிலான உமாங் செயலியை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். வீட்டில் இருந்தபடியே வருவாய்த்துறையைச் சேர்ந்த மூணு சேவைகளான ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட இறப்பிட சான்றிதழ்களை பெறும் வகையிலான உமாங் செயலியை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். 2018 சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்ற இடம் நெதர்லாந்து நாட்டின் பிரீடா நகர். 2018 சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை வென்ற அணி ஆஸ்திரேலிய அணி. இந்த ஆட்ட இறுதி ஆட்டத்தில் தோற்ற அணி இந்தியா.
2018 சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்ற இடம் நெதர்லாந்து நாட்டின் பிரீடா நகரில் நடைபெற்றது. இந்த சாம்பியன்ஸ் கோப்பையை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இரண்டாம் இடம் வைத்தது இந்தியா. சுவாமி விவேகானந்தர் நினைவு தினம் ஜூலை 4. சுவாமி விவேகானந்தர் நினைவு தினம் ஜூலை 4. மேரி கியூரி நினைவு தினம் ஜூலை 4. மேரி கியூரி நினைவு தினம் ஜூலை 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.